நம்ம ஸ்மைலி ட்ரிப்ஸ் டாட் காம்ல மலேசியா டூர் பேக்கேஜஸ் 30,000 குரூப் டூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபிளைட், ஸ்டே, ஃபுட், சைட் சீயிங் ஃபுல் பேக்கேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தராங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் ஸ்மைலி ட்ரிப்ஸ் டாட் காம். சிவா அவரோட டைரக்ஷன்ல நம்மளோட சூர்யா அவர்கள் மாசா நடிச்சிட்டு இருக்க படம் தான் வந்து சூர்யா 42. இந்த சூர்யா 42 படத்தோட படப்பிடிப்பு வந்து விறுவிறுப்பா சுறுசுறுப்பா போய்கிட்டே இருக்கு. இதை தொடர்ந்து நமக்கு ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. அது என்ன அப்டேட் தெரிஞ்சுக்கணுமா? அதோ சொல்றேன். இந்த சூர்யா 42 படம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்க போதுன்னா, ஒரு வலிமையான வீரமிக்க ஒரு சரித்திர படமா தான் இருக்க போகுது. இந்த படத்துல பீரியடிக் போர்ஷன் வருது இல்லையா, அந்த செக்மெண்டோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வொர்க்கை வந்து சீக்கிரமே வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களா. அதுக்கான வேலைகள் வந்து ஃபுல் ஸ்விங்ல வந்து போய்கிட்டு இருக்கான். இந்த டீம் வந்து என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, இந்த பீரியடிக் போர்ஷனை வந்துட்டு ஒரு கிராண்டா எடுக்கணும், பயங்கரமா எடுக்கணும், செம்மையா இருக்கணும் பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிச்சிருக்காங்க எடுக்கிறதுக்கு. தென் இதை எப்ப எடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காங்கன்னா, கமிங் மாசத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிருக்காங்க இந்த டீம். நம்மளோட சூர்யா அவர்கள் நடிச்சிட்டு இருக்க இந்த சூர்யா 42 மக்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இவர் ஏற்கனவே வந்துட்டு 7வது படத்துல ஒரு ஏன்சியன் புத்தா அப்படின்ற மாதிரி தான் வந்து வருவாரு. போதி தர்மனா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஏன்சியன் கிங்கா, ஒரு வாரியரா, நோக்கு ஓர்மம் தெரிஞ்ச ஒரு வீரரா தான் வந்து இந்த படத்திலே காமிச்சிருப்பாங்க. அந்த படத்துல அது ஒரு சின்ன பாட்டா இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச பாட்டா தான் அமைஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து பயங்கரமான ஒரு வாரியரா வந்து நடிச்சிருக்காரு இல்லையா, அதனால வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு ஈகரா சூர்யா 42 காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் அந்த தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சினி உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், டாடா. ஸ்டவ் மேல கடாயி, சாக்கெட்ல சடாயி, வட்டி மேல நடுபாய், கைய விட்டா டபாய். நான் தூங்கி நிற்க வந்து எழுப்புறான் வந்து ஒரு சம்பவம் உண்டா அப்படின்னா, சம்பவம் என்னடா சம்பவம் உண்டா எனக்கு ஒண்ணு புரியல. இந்த மாதிரி வாரிசு திரைப்படத்துல வந்து தளபதி ஸ்டவ் மேல கடை பாடினு வராங்க சொல்ற அப்படின்னா வாமச்சா நீ தம்பா.